ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, புனித ஹஜ் சம்பந்தமாக சில விளக்கங்கள், சட்டங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய ஏற்பாடு. மூன்று நாள்களும் இதே மாதிரி அசருக்கு பின்னால் ஆரம்பித்து இஷாவுடைய நேரம் வரைக்கும் விளக்கங்கள் சொல்லப்படும். பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அது நல்ல பலனை தரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே ஹஜ்ஜு செய்வதை உறுதி செய்து கொண்டவர்கள் ஹஜ்ஜுடைய காரியங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும், ஹஜ்ஜுடைய தன்மைகள் எவை என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வது கட்டாயமா? ஏன்னா காலங்கள் செல்ல செல்ல ஹஜ்ஜு செய்வது என்பது ஒரு வேடிக்கையான பயணமாக ஆக்கப்பட்டு விட்டது. அங்கே செல்லக்கூடியவர்களிலே அதிகமான நபர்கள் வீணான விளையாட்டுகளிலும் வீணான காரியங்களிலும் உலகத்தினுடைய பல்வேறு விதமான தேட்டங்களிலும் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ஜு என்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு பிரதானமானது என்பதை ஹஜ்ஜுடைய விளக்கங்களிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை ஒதுக்கி வைத்து ஆசிரத்தின் பக்கம், அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவை. எந்த அளவுக்கு அது நம்முடைய நினைவில் வருகின்றதோ, செயல்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்குத்தான் ஹஜ்ஜுடைய அந்த காரியங்கள் மிக சிறப்பாக நமக்கு அமைய பெறும். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த சம்பவங்களை சொல்லுவோம். உதாரணமாக ஏறாம் கட்டுகின்றோம் என்று சொன்னால் வெறுமனே துணியை உடுத்திக் கொள்ளுவது ஹஜ்ஜு செய்வதற்காக அடையாளமாக துணியை உடுத்திக் கொள்வது என்பது அல்ல. எஹ்ராம் என்பதற்கு அர்த்தம் ஹராமாக்கி வைத்தல் என்பது. வெளித்தோற்றத்திலே சில செயல்கள் எஹ்ராம் கட்டிய பின்னால் சில செயல்கள் ஹராமாக்கப்படுகின்றன, செய்யக்கூடாது. ஒரு எட்டு வகையான செயல்களை சொல்லுவோம். அந்த செயல்களை செய்யாமல் தடுத்துக் கொள்வது கட்டாயமாகும். அந்த செயல்களை எஹ்ராம் கட்டிய பின்னால் செய்வது ஹராமாகும். இது வெளித்தோற்றமான நிலை. ஆனால் உண்மையிலேயே ஹகீகத், அந்தரங்கமான நிலை என்னவென்றால், எஹ்ராம் என்ற அந்த இரண்டு துணிகளை உடுத்தக்கூடிய நேரத்திலேயே நாம் கபன் அணிந்து விட்டோம் என்ற எண்ணம் வர வேண்டும். கபனுக்கு மெயினான முக்கியமான ரெண்டு துணிகள் தான். ஆண்களுக்கு மூன்று துணிகள், பெண்களுக்கு ஐந்து துணிகள் என்பதாக சொல்லுவார்கள் கபன் இடுவதற்கு. கபன் சம்பந்தமான விவரத்தையும் ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது சில நேரங்களிலே, சில சூழ்நிலைகளிலே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாமும் அடுத்தவருக்கு கபன் இடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் எப்படி கபன் இடுவது என்று தெரிய வேண்டும். சரி, கபன் உடைய நினைவை உண்டு பண்ணுவதுதான் ஏறாம். கபன் அணிந்து விட்டால் அதற்கு பிறகு பயணம் தொடர்கின்றது, நீண்ட பயணம். அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய செயல்கள் அனைத்துமே. வீட்டிலிருந்து கபன் அணிந்து கொண்ட, ஏறாம் அணிந்து கொண்ட ஒருவர் வாகனத்திலே ஏறி ஏர்போர்ட்டுக்கு செல்லுகின்றார் அல்லது வேறு பயணத்திற்காக வேறு இடத்திற்கு செல்லுகின்றார் என்றால் அவர் சந்தூக்கில் ஏறிவிட்டார் என்று அர்த்தம்.
வாகனத்தில் ஏறுவது சந்துக்கள் ஏறிவிட்டார்கள். பிறகு மனிதர்கள் எல்லாம் பலர் கூடி வாழ்த்து சொல்லி வழி அனுப்புகின்றார்கள். சிலர் வீட்டிலிருந்தே வழி அனுப்பிவிட்டு நின்று விடுவார்கள். சிலர் பேர் ரயில் நிலையம் வரைக்கும் வரலாம், இன்னும் சில பேர் விமான நிலையம் வரைக்கும் வரலாம். அதுபோன்றுதான் கபனிடப்பட்டு சந்துக்களை கொண்டு போகப்படக்கூடிய நாம் நம்முடைய உற்றார் உறவினர்கள் சூழ பயணம் செய்கின்றோம். சிலர் வீட்டோடு நின்று விடுவார்கள், சிலர் தெருவோடு நின்று விடுவார்கள், சிலர் கபிரிஸ்தான் வரைக்கும் வருவார்கள். அதுக்கு முன்னால் ஒருத்தர் வர முடியாது. அந்த நினைவை சொல்லக்கூடியதுதான் இந்த பயணம். அதேபோன்று பயணத்திலே விமானத்திலோ அல்லது மற்ற வாகனங்களிலே செல்லக்கூடிய நேரத்தில் நம்மோடு பல ஹாஜிகள் வருவார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட்டாளிகள், பயண கூட்டாளிகள். அவர்களிலே நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். நல்ல குணம் படைத்தவர்களும் இருப்பார்கள், தீய குணம் படைத்தவர்களும் இருப்பார்கள். அதே போன்றுதான் நம்மை கபரிலே கொண்டு போய் வைத்த பின்னால் ஆடமும் தர்சக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலகத்திலே, கபருடைய உலகத்திலே, சாலிஹின் சாலிஹின், நல்லவர் கெட்டவர் என்ற இரண்டு சாரார்கள் நம்மோடு இருப்பார்கள். நல்லவர்களுக்கெல்லாம் நல்ல நிலை ஏற்படுவதை பார்ப்போம், கெட்டவர்களெல்லாம் துன்பப்படக்கூடிய சூழ்நிலையை பார்ப்போம். அதே போன்று ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்திலே நல்லவர்களோடு நமக்கு சகவாசம் ஏற்பட்டால் ஹஜ்ஜுடைய அந்த மனாசிக்குகள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கெட்டவர்களோடு சகவாசம் ஏற்பட்டால் ஹஜ்ஜுடைய செயல்கள் எல்லாம் கெட்டுவிடும். நம்ம பார்க்கிறோம் ரூம்ல ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அஞ்சு பேரும் ஒரே மாதிரி நல்ல அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் எல்லோருமே தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு ஹரமுக்கு போயிடுவாங்க, தொழுவாங்க, தவாப் செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, அப்புறம் வருவாங்க, அப்புறம் போவாங்க, அப்புறம் தவாப் செய்வாங்க. ஒரு நாளைக்கு பலவிதமான நல்ல அமல்களை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அறையில இருக்கக்கூடிய கூட்டாளிகளின் காரணமாக 5 பேர் இருக்கக்கூடிய ரூம்ல 3 பேர் கெட்டவர்களாக இருந்தார்கள், சோம்பேறிகளாக இருக்கின்றார்கள், பார்த்துக்கலாங்க இப்பதாங்க வந்திருக்கிறான் என்ன அவசரம் என்று சொல்லி அரபுக்கு போவதை, தஹஜ்ஜத் தொழுவதை எல்லாம் தடை செய்கின்றார்கள். அவர்களும் விடுகின்றார்கள், மற்றவர்களுக்கும் அதை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களின் காரணமாக இருக்கக்கூடிய மீதி 2 பேரும் கெட்டு போயிடுவார்கள். அனுபவத்திலே நாம் பார்க்கின்றோம் எப்படி கபருடைய வாழ்க்கை இருக்கின்றதோ அதே போன்ற ஹஜ்ஜுடைய அமைப்பு இருக்கின்றது. சரி, பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே விமான நிலையத்திலோ மற்ற இடங்களிலோ சுங்க அதிகாரிகள், கஸ்டம்ஸ், அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், அல்லது அதற்குரிய படிவங்களை பூர்த்தி செய்து நம்முடைய விவரங்களை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும். அதுபோன்றால் கபருடைய வாழ்க்கை அங்கே கேள்வி கணக்கு கேட்கப்படும். அங்கே அவர்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்பார்கள், அதற்கெல்லாம் பதில் சொல்லும். இது கபருடைய வாழ்க்கையை ஒத்ததாக இருக்கின்றோம். இதுபோன்று பயணம் முழுவதுமே என்னென்ன செயல்களை செய்கின்றோமோ இந்த ஹஜ்ஜுடைய அமைப்புகளும் அதே மாதிரி இருக்கின்றது என்பதாக ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் இப்ப எப்படி ஆகிவிட்டது சொன்னால் ஒரு எக்ஸ்கர்ஷன், உல்லாச பயணம் போகக்கூடிய அமைப்பிலே ஹஜ்ஜுடைய நிலை ஆகிவிட்டது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாசி ஜமான், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அவர்கள் உல்லாச பயணத்திற்காக வேண்டி ஹஜ் செய்வார்கள். எப்படி உல்லாச பயணம் வெளிநாடுகளுக்கு போறாங்களோ, வெளியூர்களுக்கு போறாங்களோ அதுபோல. அவர்களிலே பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் உல்லாசத்திற்காக வேண்டி, மன மகிழ்ச்சிக்காக ஹஜ் செய்வார்கள். அவர்களிலே நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்கள் லித்திஜாரா, வியாபார நோக்கத்தோடு ஹஜ் செய்வார்கள். இங்கிருந்து என்ன கொண்டு போகலாம், அங்கிருந்து என்ன கொண்டு வரலாம், அப்படித்தான் ஹஜ் செய்வார்கள். எதை கொண்டு போனால் லாபம் கிடைக்கும், எதை கொண்டு வந்தால் லாபம் கிடைக்கும் என்று ஹஜ் செய்வார்கள். மத்தாலா, ஏழைகள் இருக்கின்றார்கள், அவர்கள்
தங்களுக்கு கொஞ்சம் பொருளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்த வருடத்தில் யாசகம் கேட்பதற்காக ஹஜ் செய்வார்கள். இங்க போனா காசு நிறைய கிடைக்கும், நம்ம நிறைய பார்க்கணும். ஆளுக்கு ஒவ்வொரு ரியாலாக கொடுத்தா கூட பல லட்சக்கணக்கான ரியால் சேர்ந்து அதை பார்க்கிற சாதாரண ஆளுக்கு கூட ஆசை வரும். ஏன்னா பொதுவாக காசை பார்த்தோன்னா காசு இருக்கிறவங்களுக்கு கூட ஆசை வரும். அதனால சொல்லுவாங்க, பாக்கெட்ல மணி வச்சிருந்தா, பாக்கெட்ல பணம் வச்சிருந்தா மறைச்சு வைக்கிறது. அடுத்தவருக்கு தெரிய மாதிரி வச்சீங்க அப்படின்னு சொன்னா லட்சத்து பாக்கெட்ல 100 ரூபாயா தெரியுது, 500 ரூபா டாலா தெரியுது அப்படின்னு ஒரு சபலம் ஏற்படும். கொஞ்சம் மனம் இதான ஆளா இருந்தா எப்படியாவது இந்த பாக்கெட்ல உள்ளதை அப்படி பிக் பாக்கெட் அடிச்சிருவேன் அப்படிங்கிற நினைப்பு கூட வரும் சில பேர். அதனால பாக்கெட்ல இருக்கிற மணியை மறைச்சு வைக்கும். அது போல அங்க போகக்கூடியவர்கள் ஏழைகள் வசூல் செய்யறாங்க, அதை பார்க்கக்கூடியவர்கள் கூட ஒரு சபலம் ஏற்படுத்துறது. அவர்களை சில பேர் படித்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆலிம்கள் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவர்கள் பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி ஹஜ் செய்வார்கள். அப்படி ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இருக்குதா இல்லையா, எல்லாருமே அது மாதிரி செய்யறாங்க. பெரும்பாலும் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்யக்கூடியவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். அதனால ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த நியத்தை சரியாக்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக அல்லாஹுக்காக வேண்டி வேறு எந்த நோக்கமும் கிடையாது, நான் ஹஜ்ஜு செய்கின்றேன் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பெரும்பாலும் நம்மிடத்தில் இருக்குது. சில பேர் உலகத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் வருவதின் காரணமாக இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்படும், அதற்கெல்லாம் நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டும். பிறகு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கே சில விஷயங்களை கடைபிடிப்பது கட்டாயமாகும். முதலாவதாக எல்லாவற்றை விட மிக முக்கியம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கொண்டு செல்லக்கூடிய பணம் அது ஹலாலாக இருக்க வேண்டும். முற்றிலுமாக ஹராமா இருந்தால்தான் கூடாது என்பதல்ல, ஹராம் கலந்திருந்தாலும் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் ஹராமாக பொருளை தேடி அதன் மூலமாக ஹஜ் செய்வதற்காக வேண்டி எஹ்ராம் அணிந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியாவை சொல்லுவார். அப்படி சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து அவருக்கு பதில் சொல்லப்படும், லா லப்பைக வலா சாதைக பைன்ன ஹஜ்ஜக மர்தூத், உனக்கு லப்பைக்கும் கிடையாது சாதைக்கும் கிடையாது. ஏன்னா லப்பைக் என்பதிலே சாதைக்க என்ற வார்த்தைகள் எல்லாம் சேர்க்கப்படும் சில வாசகங்களில் வருகின்றது, அதை சொல்லுகின்றார்கள். உனக்கு ரப்பைக்கும் கிடையாது, சாதைக் என்பதும் வெற்றி பெறுவதும் கிடையாது, உன்னுடைய ஹஜ் மறுக்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டது என்பதாக அல்லாஹின் புறத்திலிருந்து சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அதனால் ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் தன்னுடைய பொருள் சுத்தமான ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களுக்கும் அப்படித்தான். தொழுகை, நோன்பு, ஜகாத்து மற்ற நல்ல செயல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவது பொருள் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராம் ஒரு சிறிதளவு கலந்திருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது தெளிவான விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக பல எச்சரிக்கைகளை செய்கின்றார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் ஹஜ்ஜுடைய மசாயல்கள் சட்டங்களை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா சட்டங்கள் தெரியாமல் ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் ஒருவர் சட்டம் தெரியாம தொழுகிறார்னு வச்சுங்க, தொழுகையில பரல என்னன்னு தெரியாது, தொழுகிறார், அந்த பரலான விஷயங்களிலே ஒன்றை விட்டு விட்டார். உதாரணமா ஒரு தொழுகையிலே உள் பரலு வெளி பரலு, வெளி பரல் என்பது ஷர்த் என்பதாக சொல்லப்படும், உள் பரல் என்பது ருக்ன் என்பதாக சொல்லப்படும். மொத்தம் 13 இருக்குது. தொழுகிறவங்களை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த 13 பரல்? 13 பரல் தெரியணும். அவர் பரலன்னே தெரியல, போட்டுட்டாரு. பரலன்னு தெரிஞ்சாவில் அது முக்கியத்துவம் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும், இல்லாவிட்டால் தொழுகை கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரியும். பரலே தெரியல அவருக்கு, தொழுதுட்டு போயிட்டே இருக்கிறாரு, தொழுகையே கூடாது. அதே மாதிரி வாஜிப், தொழுகையில வாஜிப் இருக்கின்றது, வாஜிப்பை விட்டுவிட்டால் அனபி மதவின் படி ஷாபி மதவின் சுன்னத்துல் அபாயம் என்பதாக சொல்லுவார்கள். ரெண்டு ஒரே கருத்து தான். அதை விட்டுவிட்டால், விட்டது தெரிந்தால் சஜிதா சவு செய்யணும், வரல விட்டுட்டா தொழுகக்கூடாது. வாஜிபை விட்டால், சுன்னத்துல அபால்ல ஏதாவது ஒன்றை விட்டால் அவர் சஜிதா சவு செய்யணும்.
இது சுண்ணத்து இல்லப்பா, இது வாஜிப் தெரிஞ்சாத்தானே சஜ்ஜாசனம் செய்வாரு, அதே தெரியலன்னா எப்படி சஜ்ஜாசனம் செய்வார். அப்ப அப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருப்பாரு. நிறைய பேர் பார்க்கற அவசர அவசரமா ஓடியாருவாங்க. இமாம் ருக்குல இருப்பாரு, அப்படியே வருவார், அல்லாஹ் ருக்குன்னு அப்படியே குளிஞ்சிடுவார், தக்பீர்லாம் கட்ட மாட்டார், தொழுகையே கூடாது, ஆனா கலம் கொடுத்துட்டு போயிடுவார். இமாமோட நாங்க சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். முதல் தக்பீர் வரலாச்ச, தக்பீரே கட்டல, வரல செய்யல, வரல போச்சு, தொழுகையும் போச்சு, ஆனா இவன் தொழுதட்டதாக நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிற நிறைய பேரை பாக்குறோம். நம்ம அவங்கள்ட்ட போய் தனித்தனியா ஒரு ஆள்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம சொல்லும் போது கேட்கணும், கேட்டா தான் தெரியும், இல்லாட்டி அவங்களா படிக்கணும் இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்கணும். சரி, வரல், அதாவது ஹஜ்ஜுடைய மசாயல், ஹஜ்ஜுடைய மசாயல்களை தெரிய வேண்டும். ஹஜ்ஜி எவ்வளவு எப்படிப்பட்டது என்ற மசாயல்கள் சிறப்புகளை நாம் படிக்கின்றோம், கேட்கின்றோம். ஒரு ஹஜ்ஜி செஞ்சா எவ்வளவு நன்மை, ஒரு தவாப் செஞ்சா எவ்வளவு நன்மை, சதை செஞ்சா எவ்வளவு நன்மை, மக்காவுக்கு போனா எவ்வளவு நன்மை, அங்கே தொழும் பொழுது ஒரு தொழுகைக்கு 100,000 நன்மை அப்படின்லாம் சொல்றோம். அந்த நன்மை எப்ப கிடைக்கும்? அந்த மசாயல் சிறப்பு எப்ப கிடைக்கும்? மசாயல் சரியா இருந்தா தான் மசாயல் கிடைக்கும். நான் முதல்ல சொன்னபடி பரல விட்டுட்டே தொழுதுகிட்டு இருக்கிறாரு, 100,000 கிடைக்குமா? அங்க போய் பரல விட்டுட்டாருங்க, தொழுகையுடைய பரல்கள்லாம் ஒண்ணு விட்டுட்டாரு, வாஜிப்ல ஒண்ணு விட்டுட்டாரு, தொழுக பசாதான ஆகக்கூடிய காரியங்களை செய்யறாரு, ஆனா கரெக்டா இமாம் ஜமாத்தோடு தொழுதுறாரு. இதெல்லாம் விட்டு போட்டு இமாம் ஜமாத்தோடு தொழுது என்ன பண்றது? ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப மசாயல் ஹஜ், ஹஜ்ஜுடைய மசாயல்களை தெரியும். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, முதல்ல சொன்னது ஹலாலான பொருளா இருக்கணும், ரெண்டாவது ஹஜ்ஜுடைய மசாயல்கள் சட்டங்களை தெரியும், மூன்றாவது பயணத்தினுடைய ஒழுக்கங்கள் ஆதாபு சஃபர், பயணத்துடைய ஒழுக்கங்களை தெரிய வேண்டும், எப்படி பயணம் செய்வது. ஏன்னா பிரயாணம் அப்படிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது இல்ல, அதுக்கு சரியாத சட்டங்களை சொல்லுகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். வீட்டில இருந்து எப்படி புறப்படுவது, என்ன செய்வது, என்ன துஆ செய்வது, என்ன எண்ணம் மேற்கொள்ளுவது என்றெல்லாம் சொல்லி தருகின்றார்கள். துவா போதுறமா இல்லையா? அந்த துவாவில் ஒரு அருமையான பல அருமையான கருத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபி ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா என்று சொல்ல சொல்லுகின்றார். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பிரயாணத்திலே, இந்த பிரயாணத்திலே ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் மட்டுமல்ல எல்லா பிரயாணத்திலும், இங்கிருந்து 48 மைலுக்கு அப்பால் போனா அதுக்கு பேர் பிரயாணம், பேர் சஃபர்னு பேர். அந்த பிரயாணத்திலே அது மக்காவுக்கு போகும்போது புனிதமான பிரயாணம் இல்லையா? அந்த புனிதமான பயணத்திலே எங்களுக்கு உன்னிடத்தில் நாங்கள் பிர்ரையும் தக்வாவையும் வேண்டுகின்றோம் என்று கேட்டுச் சொல்லுகின்றார்கள். சும்மா போய் வேடிக்கையை பார்த்துட்டு வந்துடுறதல்ல, விளையாட்டாக ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடுறதில்ல, தவாப் செஞ்சுட்டு வந்துடுறதில்ல, அதுல பிர்ரு தக்வா ரெண்டும் வேண்டும். பிர்ரு என்று சொன்னால் ஜாமியுல் ஹைராத்தி வல் ஹசனாத் என்று அர்த்தம், எல்லா நன்மைகளையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்துக் கொண்ட ஒரு வார்த்தைக்கு பேர் பிர்ரு என்று சொல்லப்படும். பின்னால சொல்றதுகளை அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பயணமாக இதை எங்களுக்கு நீ ஆக்கி தருவாயாக, உன்னிடத்தில் நாங்கள் அதை வேண்டுகின்றோம், தக்குவாமை வேண்டுகின்றோம். நாங்கள் போகக்கூடிய இந்த பயணத்திலே உன்னுடைய பக்தி எங்களிடத்தில் இருக்க வேண்டும். தக்குவா என்பது கல்வை சேர்ந்த, உள்ளத்தை சேர்ந்தது, உள்ளத்திலே உன்னுடைய பயம் நிரம்பிய பயணமாக இந்த பயணத்தை நீ ஆக்கி வைப்பாயாக என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய அருமையான துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார். அதனால ஆதாபு சஃபர், பிரயாணத்துடைய ஒழுக்கங்களை தெரிய வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்ளவே. நான்காவதாக, ஹஜ்ஜ் பயணம் செய்யக்கூடியவர் தன்னிடத்தில் ஏதாவது அமானிதம் இருந்தால் அந்த அமானிதத்தை ஒப்படைத்து விட வேண்டும். யாராவது காசு பணம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அதாவது ஏதாவது அமானிதம் காசு பணம் மட்டுமல்ல, ஒருவருக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமைகள் இருக்கு, அந்த கடமையும் அமானிதம் தான். என்னென்ன சில பேருக்கு நாம் செய்ய வேண்டிய தினந்தோறுமோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ ஏதாவது ஒரு நாளிலோ சில கடமைகளை அவருக்கு செய்து கொண்டிருக்கின்றோம், சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், சில நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், அதெல்லாம் அமானிதம். இந்த அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக நம்மிடத்தில் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள் அந்த அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். அமானிதம் என்பதற்கு நீண்ட விளக்கங்கள் இருக்கின்றன, சுருக்கமாக இதை விளங்க வேண்டும். அமானிதத்தை நிறைவேற்றும். அதே மாதிரி கடன் வாங்கியிருந்தால் கடனை நிறைவேற்றுவார். கடன் வச்சுக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது. சில பேர் வந்து கேட்கிறாங்க, பல பேர் கேட்டிருக்கிறாங்க, என்ன எனக்கு கடன் கொடுக்கணும், நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்றாரு, என்னுடைய பணத்தை கேட்டா உங்க பணம் பத்திரமா இருக்குதுங்க, நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து தர்றேன்னு சொல்றாரு, இது சரியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கிறாரு. கடன் வாங்கினவர் கேட்கறது இல்ல, கடன் கொடுத்தவர் கேட்கிறாரு, ஏன்னா இவர் காசு வரணும். அதனால வாங்கினவர்லாம் கேட்கறது இல்ல, ஒரு பாட்டு போயிடுறாரு.
கடன் வாங்கியிருந்தால் கடனை நிறைவேற்றி, பொதுவாக அச்சு கடமையாவது எப்போ? ஒரு ஒரு இடத்தில் பொருள் இருக்கின்றது, உதாரணமா 100,000 ரூபாய் செலவாகும் என்று இருந்தால் 100,000 ரூபாய் பணம் இருக்கு அவர்கிட்ட, உடனே அச்சுக்கு போயிடுறது அர்த்தம் அல்ல. அவருக்கு அவர் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது என்று சொன்னால் அந்த 100,000 ரூபாய் முதலாவதாக கடனை நிறைவேற்ற வேண்டும். கடன் கொடுத்த பின்னால் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான செலவுக்குரிய பொருள்களை அதிலிருந்து எடுத்த பின்னால் யார் யாருக்கு இவர் நபகா இவர் செலவுக்கு கொடுப்பது கடமையாக இருக்கின்றதோ அவர்களுக்கும் கொடுத்த பின்னால் மீதி 100,000 ரூபாய் இருந்தா தான் போகணும். கடன், குடும்ப செலவு, கொடுக்க வேண்டியவருக்குரிய பொருள்கள் இவற்றை எல்லாம் நீக்கிவிட்டால் 80 ரூபாய் தான் இருக்குது. 20 ரூபாய் செலவுல போயிடுதுன்னு வச்சுக்கோ, கடன் இல்ல அதுல எல்லாம் போயிடும். இப்ப 80 ரூபாய் கொண்டு போய் ஹஜ்ஜுக்கு போக முடியாது என்றால் போக வேண்டிய கடமையில இருக்கு. ஆஹா, 80 ரூபாய் இருக்குது, எப்படியாவது இன்னொரு 20 ரூபாய் இருந்தா போயிடலாம். கடன் எல்லாம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, இன்னொருத்திட்ட போய் புதுசா 20,000 ரூபாய் கடன் வாங்குறேன், பழைய கடன் தான் கொண்டு போய் புதுசா கடன் வாங்குறேன், அதுவும் தேவை. கடன் வாங்கி ஹஜ்ஜுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் மீது கடமையே இல்லை. கடமை இல்லாத நாமளாக ஒரு பாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதனால பொருள் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ் செய்வதற்கு முன்னால் அவர்களுக்குரிய அந்த கடன்களை எல்லாம் நிறைவேற்றி விட வேண்டும். அதே மாதிரி அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அந்த கடமைகள் நிறைவேற்ற வேண்டும். அதிலே முதலாவதாக தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. பெற்றோர் இருக்கின்றார்கள், தாயும் தந்தையும் இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் சொல்லுகின்றார், நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு. அவர்கள் வயோதிகமானவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவருடைய பணிவிடை அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்ற நிலையிலே அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், என்னப்பா இந்த நேரத்தில் விட்டுட்டு போறையே, 1 மாசம் 2 மாசம் ஆகுது வர்றதுக்கு, எனக்கு ஹிஸ்மத் செய்யறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. அவர்களுக்கு முறையாக ஹிஸ்மத் செய்வதற்காக வேண்டி யாராவது ஒருவரை வேலைக்கு நியமனம் செய்து விட்டு இவர்கள் செல்ல வேண்டும். அதெல்லாம் எப்படியாவது நீங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இது பரலான ஹஜ்ஜாக கட்டாயமான செய்ய வேண்டிய முதல் ஹஜ்ஜாக பரலான ஹஜ்ஜாக இருந்தால் அப்பொழுது பெற்றோருடைய அந்த சேவைகளை எல்லாம் செய்வதற்குரிய ஒரு ஏதாவது ஒரு ஆலை அல்லது வசதியை நியமனம் செய்துவிட்டு அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். இப்ப அந்த நேரத்தில் பரலான ஹஜ்ஜில பெற்றோர் சொல்லுகின்றார்கள், தாயும் தந்தையும், தாயோ தந்தையோ சொல்லுகின்றார்கள், நீ இப்பெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகாதப்பா, நான் ரொம்ப டேஞ்சரா இருக்கிறேன், சீரியஸா இருக்கிறேன், ஒரு அடுத்த வருஷம் போய்க்கேன், அதுக்குள்ள நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. ஆனா இவர் ஹஜ்ஜு கடமையான பின்னால வரலான ஹஜ்ஜாக இருந்தால் தாய் தந்தையுடைய சொல்லுக்காவிடி தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்பாடு செய்து போயிடும். அதே நேரத்தில் நபிலான ஹஜ்ஜா இருந்துச்சு வச்சுங்க, 2வது 3வது ஹஜ்ஜா இருந்துச்சு அல்லது பதிலி ஹஜ்ஜா இருந்துச்சு, ஏதாவது ஒரு தன்னுடைய அடைஞ்ச முதல் நிறைவேற்றிட்டார். இப்ப பெற்றோர் சொல்லுகின்றார்கள், இப்படி என்னப்பா என்ன விட்டுட்டு போறீங்களா, போன வருஷம் தான் ஹஜ்ஜுக்கு போனேன், அந்த முதல் வருஷம் வந்து இப்ப என்னத்துக்கு நீ நபிலான ஹஜ்ஜு தானே அப்படின்னு, இல்ல இல்ல நான் போயிட்டு வரணும் அப்படின்னு போயிடக்கூடாது. இப்போ பெற்றோருடைய அனுமதி இருந்தால்தான் போக வேண்டும். 2வது 3வது போகும்போது பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் போகக்கூடாது, குற்றத்திற்குரியது. ஹஜ்ஜு நிறைவேறும் என்று இருந்தாலும் கூட அது குற்றத்திற்குரிய செய்யலாம். அதே போல தன்னுடைய மனைவி மக்களுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும். கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது சில பேர் இப்படி நினைக்கிறாங்க, பருவம் அடைந்த பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள், திருமணம் செய்ய வேண்டியது இருக்கின்றது, கல்யாணம் செய்யறதுக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு பொருள் சேர்த்து வச்சிருக்கிற காசு சேர்த்து வச்சிருக்கிறேன், இப்ப இந்த காசை கொண்டு போய் ஹஜ்ஜுக்கு போயிட்டா கல்யாணம் தடைப்பட்டு போயிடும், அதனால இந்த காசை வச்சிருந்து கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். ரொம்ப பேர் சொல்லக்கூடிய விஷயம் வார்த்தைகள் இது, குமர் இருக்கிறவங்க வீட்டுல முடிச்சிட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அதுக்குள்ள இவர் போயிடுவார் மேல, முடிச்சிட்டு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பார். இப்போ அதுல ஒரு சட்டம் இருக்கின்றது, பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள், நிக்காஹுக்கு தயாராக இருக்கின்றார்கள், தயார் நிலையில் இருக்கின்றார்கள், இவரிடத்தில் காசு பணம் பொருள் இருக்கின்றது, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இருக்கு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர அளவுக்கு இருக்குன்னு வச்சு, அந்த 1 லட்சம் 2 லட்சமா இருந்துச்சுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிடலாம். ஹஜ்ஜுக்கு போறதா கல்யாணம் பண்றதா அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளையை தேடி சரியான ஜோடியை தேடி திருமணம் செய்வதற்குரிய காலகட்டம் நெருக்கமாக இருந்தால், அதுக்கெல்லாம் தேதியெல்லாம் குறிச்சாச்சு, மண்டபம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, இன்னொரு 2 மாசத்துல கல்யாணம் பண்ணலாம், 3 மாசத்துல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப அந்த பணத்தை கொண்டு நிக்காக செய்ய வேண்டும், ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது. ஏன்னா அந்த பணத்தை செலவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா இப்ப அவரு திரும்ப ஹஜ்ஜுக்கு போக முடியாது, அதனால இது ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னு சொன்னா நிக்காக செய்ய முடியாது, அதனால நிக்காக செஞ்சிட வேண்டியது. சரி, பணம் இருக்குது, கல்யாணத்துக்கு தயாராக பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள், ஆனா இன்னும் மாப்பிள்ளையெல்லாம் தயாராகல,
என்னன்னு கேக்குற பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றோம். பொதுவாக ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம மாப்பிள்ள பாக்குறதா இருந்தா யாராவது சிலரிடத்தில் சிலருடைய இடங்களிலே நான் பார்க்கணும், ஒரு வாரம் பத்து நாள் மாப்பிள்ள தயாராயிடுவார், எங்கேயாவது பார்த்து முடிவாயிடும். சில பேருக்கு அவருடைய உறவினர்களிலேயே மாப்பிள்ளை இருந்து கொண்டிருப்பார்கள், சின்ன பிள்ளையிலே முடிவு செய்ய வச்சிருப்பாங்க இந்த மாப்பிள்ள தான் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி, அதுவும் தயாரான மாதிரி தான், தயாராக இருக்கிற மாதிரி. மாப்பிள்ளை தயாராக இருக்கின்றார், பெண்ணும் தயாராக இருக்கின்றார், பொருளும் இருக்கின்றது என்று சொன்னால் இப்பொழுது கல்யாணம் பண்றது அவசியம். அந்த மாதிரி இல்ல, மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்கன்னா மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்கணும், எங்க போன வருஷமே சொன்னீங்களாங்க மாப்பிள்ள பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு தெரிய அமையல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில அந்த பணத்தை கொண்டு அவர் ஹஜ்ஜுக்கு போகணும், கல்யாணத்துக்காட்டி தாமதிக்க கூடாது. பெண் குழந்தை பருவம் அடைந்து கல்யாணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு சட்டம், மாப்பிள்ளை தயாராக இருந்தால் உடனடியாக திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தால் திருமணம் செய்துவிட வேண்டும் அந்த பொருளை கொண்டு, மாப்பிள்ளை தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த பொருளை கொண்டு ஹஜ்ஜுக்கு போயிடும். இது ஒரு சட்டம். அதே மாதிரி தான் ஒருத்தர் காசு பணம்லாம் இல்ல, அவர்கிட்ட நிறைய சொத்துகள் இருக்கின்றன, ஒரு மூணு நாலு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாலு வீடு இருக்கு, அவர் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார், ஏதாவது ஒரு தொழில் வருமானம் இருக்கின்றது. இப்ப நாலு வீட்டுல ஒரு வீட்டை வித்துட்டா ஹஜ்ஜுக்கு போலாம், கையில காசு கிடையாது, வீடுகள் இருக்கின்றன, கட்டடங்கள் இருக்கின்றன. ஒரு வீட்டுல இவர் குடியிருக்கிறார், இவருடைய குடும்பம் மூணு வீடு வாடகை கொண்டிருக்கிறாரு, வாடகை கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய பொருள்லாம் சேமிக்கக்கூடிய அமைப்புல இல்ல. ஆனால் ஒரு வீட்டை விற்று விட்டால் இவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, இவர் குடும்பம் நடத்துவதற்கு எந்த சிரமம் இல்லை என்று இருந்தால் அந்த நாலு வீட்டுல, நாலு வீடு இல்ல மூணு இருந்தாலும் சரி ரெண்டு இருந்தாலும் சரி, அந்த வீட்டை வித்துட்டு இவர் ஹஜ்ஜுக்கு போறோம். ஏன்னா இவர் குடியிருக்கிறதுக்கு வீடு இருக்கின்றது, இவருடைய குடும்பம் இருப்பதற்கு. அதே போன்று இவருடைய ஜீவனாம்சத்திற்காக வேண்டி இவர் வேலை செய்கின்றார், தொழில் செய்கின்றார், ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கின்றார், பொருள் வருமானமும் இருக்கின்றது என்று இருந்தால் இருக்கக்கூடிய அந்த வீட்டை விட்டுவிட்டு ஹஜ்ஜுக்கு போகணும். அதே போல ஒரு சட்டம், இன்னொரு சட்டம் பாருங்க, ஹஜ்ஜுக்கு எவ்வளவு முக்கியமாக போக வேண்டும் என்பதற்கு ஒரு சட்டம் இருக்கின்றது. என்ன போல ஒரு ஆலிம்சா இருக்கிறார், காசு பணம்லாம் இல்ல, ஆனா நிறைய கிதாபுகள் புஸ்தகங்கள் அவர்கிட்ட இருக்குது, பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு புத்தகங்கள் இருக்கின்றன அவரிடத்துல, அவர் இன்னும் ஹஜ்ஜுக்கு போகல. அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய கிதாபுகளிலே அவருடைய ஒரு லைப்ரரி வச்சிருக்கிறார், பெரிய லைப்ரரி. அந்த புத்தகங்களிலே இவருக்கு தேவை உள்ளது தேவை இல்லாதது என்று நிறைய இருக்கின்றது. முக்கியமாக தேவைப்படக்கூடிய புத்தகங்களை நீக்கிவிட்டு முக்கியமாக தேவை இல்லை என்ற புத்தகங்களை கணக்கெடுத்தால் அதை விற்பனை செய்தால் ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கும் என்று இருந்தால் முக்கியமாக தேவையில்லை என்ற அந்த புத்தகங்களை விட்டுவிட்டு அந்த பொருளை கூட அச்சுக்கு போவோம். அப்படியே இருந்து மௌத்தா போயிட்டாரு, இவர் மீது குற்றம் உண்டு, ஹஜ்ஜு செய்யல என்ற குற்றத்திற்குரியவராக எதுக்கு சொல்லணும் கேட்டா, கிதாபு இருந்தாவே வித்துட்டு போகணும் சொன்னா, எல்லா கிதாபும் அல்ல, இவருடைய முக்கியமான தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடிய அதிகபட்சமாக இருக்கக்கூடிய புத்தகங்களை விற்றால் ஹஜ்ஜுக்கு போக முடியும் என்று இருந்தால் போ. இது ஒரு சட்டம். சரி, அதே மாதிரி இது அதாவது மனிதர்களுக்கு செய்ய, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய முறைகள் கடமைகள், இதெல்லாம் முன்னதாக ஹஜ்ஜுக்கு முன்னதாக செய்யப்பட வேண்டும். ஏன்னா வெறும் மசாயல் மட்டுமே, இது மசாயல் தான், இந்த மசாயல் இல்லாம பின்னால ஹஜ்ஜு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இதுல குறை வச்சாங்க குறை உண்டாகும். அதனால அடுத்த அதே மாதிரி பயணம் செய்ய ஹஜ்ஜுடைய பயண நேரத்தில் இந்த பிஜாட்டான காரியங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நிறைய இருக்கு. ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு விருந்து போடுறது இருக்குது பாருங்க, ரொம்ப பேர் செய்யறாங்க. ஹஜ்ஜுக்கு ஒரு லட்சம் ரூபாய், விருந்து போடுறது ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு, நிறைய பேர் பாரு. இப்ப ஹஜ்ஜுக்கு ரெண்டு லட்சம் ரூபா, அதே மாதிரி விருந்து போனதும் ரெண்டு லட்சம் ரூபா, ஏன்னா கறி கிலோ முன்னூறு ரூபா விற்கிறதுனால, எங்க ஏரியாவில் முந்நூறு ரூபாய்ங்க, உங்க ஏரியாவில் என்ன தெரியாது, இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் விற்கிறேன், முந்நூறு ரூபாய் ஹஜ்ஜத்து போனாலும் பத்து ரூபா குறைச்சு கொடுப்பாங்க அவ்வளவுதான். சரி, இப்போ அது மாதிரி விருந்து போடுறாங்க நிறைய பேர், அதுக்கு ஒரு கார்டு ஒன்று அடிக்கிறாங்க, அழைப்பிதழ் ஒன்று, இந்த மாதிரி நான் ஹஜ்ஜுக்கு போறேன், இந்த நேரத்தில் என்னுடைய வீட்டில் விருந்து வச்சிருக்கிறேன், அந்த விருந்தில் கலந்து கொண்டு எங்களுடைய ஹஜ்ஜு ஹஜ்ஜ மபூர்வராக ஆவதற்கு துவா செய்யுங்கள். அவ்வளவு விருந்து போட்டு ஹஜ்ஜ மபூர்வரா, ஹஜ்ஜ விருந்து போட்டா மஜூர் ஆயிடும். அது இப்படி எல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்.
மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. சரி, போற நேரத்தில் யாராவது விருந்தாளிகள் அதான் வந்தாங்க, அல்லது சொந்தக்காரங்க வந்தாங்க சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறதோன்னு பிரச்சனை இல்லை. பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் மாதிரி பெரிய ஆடம்பரமாக செய்யறது இன்னும் சில பல இடங்களில் பார்க்கிறோம். வீட்டில் விருந்து வைக்கிறதுக்கு இடமில்ல, மண்டபம் பிடிச்சு அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி விருந்து வைக்கிறேன் பல பேர் பாரு. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத மட்டுமல்ல குற்றத்திற்குரிய விஷயம் அது. சரி, அதே மாதிரி விளம்பரப்படுத்துவது, நான் ஹஜ்ஜுக்கு போறேன் ஹஜ்ஜுக்கு போறேன் ஹஜ்ஜுக்கு போறேன்னு எல்லாத்திலையும் சொல்றோம். எந்த சஹாபாக்களும் ஹஜ்ஜுக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போகல, அவங்க பாட்டு போயிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்றதா இருந்தா ரெண்டு காரணங்கள் இருக்குல்ல, அந்த ரெண்டு காரணங்களும் ஏதாவது ஒன்று காட்டி சொல்லலாம். ஒன்னு, நான் போறேன், என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி பக்கத்து வீட்டுக்காரரிடத்துல நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றேங்க, கொஞ்சம் நம்ம வீட்டை கொஞ்சம் கவனிச்சுங்க. நல்லா கவனிக்கிறாரு, கவனிக்கிறதுல ரெண்டு இருக்குது, வேற மாதிரி கவனிச்சுட்டாருன்னா ரொம்ப போயிடும். அதனால கொஞ்சம் கவனிச்சுங்க, பாத்துங்க, அவர்களுடைய உதவி செய்யாதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி நம்முடைய குடும்பத்தினருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சொல்லலாம். இன்னொரு இதுல சொல்றது என்னன்னு கேட்டா, பக்கத்து வீட்டுக்காரரிடத்துல, பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தா எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போம், எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக வேண்டி நான் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் நான் போறேன் ஹஜ்ஜுக்கு போறேங்க, பல நேரங்களில் உங்கள்கிட்ட சண்டை போட்டிருக்கிறேன், பல விதமா பேசியிருக்கிறேன், எல்லா குற்றத்தையும் மன்னிச்சுங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், நான் துவா செய்யறேன், நீங்களும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக வேண்டி, தன்னுடைய குற்றத்தை அவர்களிடத்தில் கேட்டு பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படுவது. இந்த ரெண்டு நிலையில சொல்லணும். அதே மாதிரி மற்றவர்களிடத்தில் சொல்லுவது, ஏன்னா ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளை சுமந்து கொண்டு போகக்கூடாது. யாரும் நம் மீது எந்த விதமான கோபம் தாபம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. எல்லோரும் என்னை பற்றி நல்லவன் என்பதாக நினைக்கக்கூடிய நிலையிலே நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்வதாக இருந்தால் இப்ப என்ன செய்யணும், அப்படி இருக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்கு. அதனால தெரிந்தவர்கள் நண்பர்கள் நல்லவர்களிடத்தில் போய், இதுவா நான் ஹஜ்ஜுக்கு போறேங்க, தெரிந்தோ தெரியாமலோ அவங்க ஏதாவது செஞ்சிருந்தா குற்றங்கள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்களிடத்தில் சொல்லி அந்த குற்றத்தை மன்னிக்க சொல்வது, பொறுத்துக் கொள்ள சொல்வதற்கு அதுக்காக வேண்டி சொல்லலாம். நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படிங்கிற விளம்பரப்படுத்துவதற்காக சொல்லக்கூடாது. இப்ப அரசியல்வாதிகள் மற்றவர்கள் சில பணக்காரர்கள் இவங்க எல்லாம் பாக்குறோம், போகும்போது ஒரு போஸ்டர் அடிப்பாங்க, அதற்காக ஒரு குழு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் அவரை சுற்றி, அவர்கள் தங்களுடைய பேரை விளம்பரப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய போஸ்டர் அடிச்சு இன்னார ஹஜ்ஜுக்கு போறாரு, வாழ்த்து வழி அனுப்புகிறோம் அப்படின்னு இருக்கும். திரும்ப வரும்போது அதே மாதிரி ஒரு பெரிய போஸ்டர், வாழ்த்து வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு போஸ்டர். இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டி விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கு. இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல, குற்றத்திற்குரிய விஷயங்கள். அதனால இந்த பிஜாத்துகள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக பிரயாணத்திற்குரிய சாமான்கள், அங்க போனா என்னென்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஹஜ்ஜு கமிட்டியில போறவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அனுபவத்தில் உள்ளவர்களும் சொல்லியிருப்பார்கள். அதனால என்னென்ன சாமான்கள் தேவை. ஆனா இப்ப இந்த காலத்துல எதுவுமே தேவையில்லை, கைய விசிட்டு பேசாம போகும், ஒண்ணுமே தேவையில்லை, சட்ட கைலையும் கூட இருக்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே போயெல்லாம் அங்க போய் உன்ன மாட்டி வாங்கி மாட்டிக்கலாம், போன உடனே இறங்கின உடனே இருக்கு, ஏர்போர்ட்லயே வைக்கிறாங்க நிறைய. அதே மாதிரி சாப்பாட்டு சாப்பாடு உணவுப் பொருட்களும் அப்படித்தான், எல்லா விதமான உணவுகளும் கிடைக்கின்றன, எல்லா பொருளும் உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் கிடைக்கும், எல்லா பழங்களும் கிடைக்கும். மக்காவில் மதீனாவில் கிடைக்கிற மாதிரி பழ வகைகள் உணவு வகைகள் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காது, அப்படிப்பட்ட அற்புதமான பொருள்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அதனால ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கறதுக்காண்டி போனா அது வேற விஷயம். ஆனால் நமக்கு பயணத்தில் 1 மாசம் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன சாமான்கள் பொருள்கள் தேவை அப்படிங்கறத நம்ம கூட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு அளவு, சாமான தூக்கிட்டு போற அளவுக்கு இருந்தா போதும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால எங்கூட ஒருத்தர் ஹஜ்ஜில் இருந்தார், ஒரே ரூம்ல தான் இருந்தோம், அவரு இந்த அரக்கை சட்டை தான் போட்டுட்டு இருந்தார், அப்படி சட்டையை மடிச்சு வச்சிருந்தார் நிறைய. என்னங்க இவ்வளவு சட்டை இருக்குங்க, 1 நாளைக்கு 1 சட்டை வச்சிருக்கு, 50 நாளைக்கு 50 சட்டை, 50 சட்டை கொண்டு வந்தார். ஏர்போர்ட்ல வந்து என்ன பண்ணா, அந்த முதல்ல இப்ப இதுல போட்டு ஸ்டாண்ட்ல போட்டு பாக்குறாங்க, களைச்சு களைச்சு பார்த்துக்கலாம், படுவாய் பயணம் அயன் பண்ணி அப்படியே வச்சிருந்து எல்லாத்தையும் களைச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னார். சார், 50 நாளைக்கு 50 சட்டை தேவையாங்க, 1 சட்டை 2 நாளைக்கு போடலாம், 3 நாளைக்கு போடலாம்,
பெரிய அழுக்காக போவதில்லை, போறதில்லை. சரி, அப்படியே இருந்தாலும் கூட அந்த சட்டை துவைச்சு போட்டா என்ன? இவர் அயன் பண்ணி அப்படியே மடிப்பு கலையாம போட்டா இவர் எல்லாரும் பார்க்க போறாங்களா? அங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, ஹஜ்ஜில் உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ரெண்டு நிலையில பார்ப்பாங்க. ஒன்னும் ரொம்ப டிப்டாப்பா உடை அடிஞ்சுக்கிட்டு வித்தியாசமான முறையில போனாங்கன்னு சொன்னா உங்களை பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் மதீனாவில பார்த்தேன், ஏறாம் கட்டியிருக்காரு. எல்லாருமே என்ன துணியில கட்டியிருப்பாங்க? கலர் என்ன துணிக்கு போட்டிருப்பாங்க? வெள்ள துணி. அவர் மஞ்ச துணி போட்டு வந்தார். எல்லாருமே அவரை பாக்குறாங்க, யாரா போட்டிருக்காரு? மஞ்சள் துணியில, மஞ்சள் கலர்ல. அது மாதிரி இருந்தா பார்ப்பாங்க. அல்லது துணியே போறாம இடுப்புல மட்டும் ஒண்ணு கட்டிட்டு மேல திறந்து போட்டு வந்தார். அல்லது ஒரே போர்வையா போத்திக்கிட்டே வந்தார் கீழே இருந்து மேல வரைக்கும், அவரை பார்ப்பாங்க. அலங்கோலமா இருந்தா பாப்பாங்க, இல்ல அலங்காரமா இருந்தா பாப்பாங்க. சாதாரண நிலையில இருந்தா பார்க்க மாட்டாங்க. யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டக்கூடிய ஒருவர் தன்னுடைய பைஜாமாவை கழட்டி விட வேண்டும், தன்னுடைய ஷர்ட் கமீஸை கழட்டி விட வேண்டும், தன்னுடைய தொப்பியையும் கழட்டி விட வேண்டும், அவர் இஹ்ராம் கட்டிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார். பொதுவாக கீழே ஒரு துணி உடுத்திருப்போம், அது வேட்டியா இருக்கும், கைலியா இருக்கும், இல்ல பைஜாமா இருக்கும், பேண்டா இருக்கும், ஏதோ அதுக்கு பேர் தான் கீழ ஆடை. அதை கழற்றி விட வேண்டும். அதே மாதிரி கமீசையும் கழற்றி விட வேண்டும். இப்ப இன்னொன்னு சொல்ல போனா, நம்ம உள்ள பனியன் போட்டுக்கு பனியனையும் கழற்றி விட வேண்டும், தொப்பியையும் கழற்றி விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படின்னா தொப்பி போடுறது சுன்னத்தான முறை என்பது அது அந்த ஹதீஸிலும் தெரியப்படுத்தப்படுகின்றது. தொப்பியே இல்லங்கிறான ஹதீஸ்ல இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போட்டாங்க, இது மாதிரி தொப்பியை கழட்ட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வேற விதமான தவறான அர்த்தங்களை கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேர் நம்ம பார்க்கணும். கழச்சலை தொப்பி போறது, தொப்பியை கழட்டும். பிறகு இந்த இரண்டு துணிகளை, தையல் இல்லாத இரண்டு துணிகளை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக, அதுக்கு பேர் இஹ்ராம். இது ஆண்களுக்கு. பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி உடுத்த முடியாது இல்லையா? அவங்க எந்த துணியை உடுத்தி இருக்கிறாங்களோ அதுதான் இஹ்ராம். அங்க அந்த துணிக்கு பின்னால அவர்கள் முதல்ல குளிக்க வேண்டியது, தொழ வேண்டியது, அதற்கு பின்னால் தொழ வேண்டியது, தொழுது பின்னால் நியத்து செய்ய வேண்டியது, தல்பியாச்சு இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா யாரும் உள்ள வந்துடுறாங்க. அதே துணி தான் உடுத்திருப்பாங்க. புடவைனா புடவை உடுத்திருப்பாங்க, பைஜாமா குர்தா சட்டை அது போட்டிருப்பாங்க. அதுல இந்த மாதிரி தஞ்சாவூர் ஜில்லாவில் சில பேர் கைலி சட்டை போட்டிருப்பாங்க, தொண்டு போட்டிருப்பாங்க. அதுன்னா அது எதை உடுத்தி இருக்கிறாங்களோ, அது பெண்கள் எந்த துணியை உடுத்தி கொண்டிருக்கின்றாங்களோ அந்த துணி தான் அவர்களுக்கு ஏறாமுடைய துணி. இஹ்ராம் அணிவதற்கு முன்னதாக சில சுன்னத்தான முறைகள் இருக்கின்றன. குளித்துக் கொள்ள வேண்டும், நன்றாக அழுக்க தேய்த்து, சோப்பு போட்டு அழுக்க தேய்த்து நன்றாக குளித்துக் கொள்ள வேண்டும், அதுவும் சுன்னத். அதே போன்று முடி, நகங்கள் ஆகியவற்றை எல்லாம் அகற்ற வேண்டும். கை கால்கள் இருக்கக்கூடிய நகங்களை அகற்றிக் கொள்ள வேண்டும். முடிகளை எல்லாம் தாடி வச்சிருக்காரு, தாடியை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் சிறைக்கிறவர் சிறைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. சிறைக்கிறது ஹராம் எல்லா நேரத்திலையும். தாடியை சிறைக்கிறது எல்லா நேரங்களிலும் ஹராமாச்சு, நிறைய சொல்லியிருக்கிறது. தாடி சிறைக்கக்கூடிய ஒருவர் தாடி வைக்கிறது சுன்னத்து தான், ஆனா வலிமையான சுன்னத், கடுமையான சுன்னத். அதனால தாடியை சிறைக்கிறது ஹராம். தாடியை சிறைக்கக்கூடிய ஒருவர் தொழுகையாளியாக இருக்கின்றார், அஞ்சு நேரம் தொழுகிறார் அப்படின்னு சொன்னா ஹராமையும் செய்கின்றார், பரலையும் செய்கின்றார், ஹராமுடன் தொழுகிறார் அப்படின்னு அர்த்தம். நல்ல பக்தியா தொழுகிறாருங்க ஒருத்தர், அவர் தாடியை சிறைக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கிண்டல் பண்றாருன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய சட்டங்கள், ரசூலுடைய சட்டங்களை பரிகாசம் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தாடி வைக்கிறது அல்லாஹ் சொன்னா, ரசூல் சொன்னாரு, குர்ஆனின் மூலமாகவும் இஷாராவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகின்றார்கள். அதனால தாடி வைக்கிறது வலிமையான கடுமையான சுன்னத்து, அதனால அதை சிறைக்கிறது ஹராம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, தாடி ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், முடிகளை கலைந்து கொள்ள வேண்டும், எதை எதை சரி பண்ணமோ அது சரி பண்ணிக்க விட்டது. பிறகு இஹ்ராம் துணி இருக்கின்றது, அதுல வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள வேண்டும், அது ஒரு சுன்னத். அத்தர்தலைவர் ஏன்னா இஹ்ராம் கட்டின பின்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, அதனால் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள வேண்டும், இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். இப்ப இஹ்ராம் அந்த துணியை உடுத்தினா, துணியை கட்டிய உடனே இவர் இஹ்ராம் உடையவராக ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லப்பட மாட்டார். துணியை கட்டினதுனால இஹ்ராம் உடையவர் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. துணி உடுத்திய பின்னால் எப்பொழுது ஹஜ்ஜுடைய நியத்தை செய்து தல்பியா சொல்லி நியத்தை செய்கின்றாரோ அப்பொழுதுதான் இஹ்ராமுக்குள்ளே வருகிறார் அப்படின்னு. துணி உடுத்துவது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு, நாளைக்கு வேணா கடைசி நாளில் வந்து
ஆண்கள் யாரா அணியக்கூடிய அந்த துணி எப்படி கட்ட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி கட்டுறதுன்னு வேட்டி கட்டுறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அவிழ்ந்து விடாமல் இருக்கக்கூடிய முறையில கட்டுவது எப்படி அப்படிங்கிறது சில முறைகள் இருக்கின்றன. அது மாதிரி இன்ஷால்லா கடைசி நாள் நாளைக்கு நாளை மறுநாள் இன்ஷால்லா செய்து எஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். எஹ்ராம் அணிந்த பின்னாலே இப்ப நம்ம பொதுவாக இங்கிருந்து சென்னையிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் வச்சிருக்கு விமான நிலையத்துக்கு போய் அங்க செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு பிறகு விமானத்திற்குள்ளே நாம் ஏறி பயணப்படக்கூடிய நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கும். இங்கிருந்து புறப்படணும் 5-6 மணி நேரம் கூட இருக்கும். ஆனா ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம இங்க குளிச்சு குளிச்சுட்டு எஹ்ராம் கட்டிக்கிறோம், துணியை உடுத்திக்கிறோம். இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா இது எல்லா நேரத்திலும் நிகழக்கூடியது அல்ல, இருந்தாலும் ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அங்க போன பிறகும் கூட சில நேரங்களிலே விமானம் புறப்படுவதற்கு தாமதமாக ஆகலாம். அல்லது விமானத்தில் நீங்க ஏறி உட்கார்ந்த பின்னாலும் கூட இப்பொழுது விமானம் புறப்படாது, சில கோளாறுகளின் காரணமாக இன்னொரு 4-5 மணி நேரம் கழிச்சு புறப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நடக்குது பாத்து, நீங்க கூட ஏறி உட்கார்ந்தாங்க எல்லாரும், இங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க விமானத்துல ஏறினவங்களாம் இறங்கிட்டாங்க, ஒரு 5-6 நாள் போய் இப்ப இன்னைக்கு தான் சரியாயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பேப்பர்ல பார்க்கணும். இது மாதிரி சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அதனால விமானத்துல ஏறி விமானம் பறக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நியத்து செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அனுபவசாலிகள் சொல்ல, சட்டம்லாம் கிடையாது, இது அனுபவப்பட்டவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த மாதிரி நியத்து செய்யக்கூடிய நேரம் வரைக்கும், அதாவது பறக்கக்கூடிய நேரம் வரைக்கும் காத்திருக்கக்கூடிய நிலை இருந்தால் இங்க துணி உடுத்திக் கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். நீங்க விமானத்துல ஏறி விமானம் பறந்த பின்னால நியத்து செய்து கொள்ளலாம். எஹ்ராம் கட்டிய கல்வியா சொல்றது வாஜிபு, வாஜிபை விட்டுவிட்டால் தபு கொடுப்பது வாஜிப், அதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். மூணு தடவை சொல்றது சுண்ணத்து, மூணு தடவை பெரும்பாலும் சொல்றது சுண்ணத்தை விட்டுடக்கூடாது, எந்த நேரத்தில் சுண்ணத்தான காரியத்தை விடவே கூடாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக் வ நிஅமத லக வல் முல்க் லா